ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குயிக் லேர்னிங். லாஸ்ட் வீடியோவில் ஆர்டிகிள்ஸில் தி எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஏ அண்ட் எங்கெங்கே யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட குயிக் லேர்னிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஏ அண்ட் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா, பிஃபோர் சிங்குலர் நவுன், அதாவது சிங்குலர் நவுனுக்கு முன்னாடி. இப்போ வந்து ஏ பென் அண்ட் ஆப்பிள், ஒரு பெண் ஒரு ஆப்பிள் அப்படின்னு சொல்ல, அந்த ஒரு அப்படின்ட்டு வர இடத்துல ஏ அண்ட் ரெண்டு யூஸ் பண்ணுவோம். அதில் ஏ எங்கே அண்ட் எங்கே அப்படின்னா, ஏ வந்து பிஃபோர் கான்சனன்ட்ஸ், கான்சனன்ட்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். அண்ட் வந்து வவல்ஸுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். வவல்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏஇஐஓயு, இந்த அஞ்சு லெட்டரும் வந்து வவல்ஸ். இதை தவிர ஆல்ஃபபெட்ஸில் உள்ள மற்ற எல்லா லெட்டர்ஸுமே வந்து கான்சனன்ட்ஸ். ஸோ இப்போ வந்து கான்சனன்ட்ஸ்க்கு முன்னாடி ஏ யூஸ் பண்ணணும், வவல்ஸுக்கு முன்னாடி ஆன் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஐ பாட் அண்ட் எக்ஸ்பென்சிவ் ரெயின் கோட், இங்கே வந்து இ இருக்கா, இ வந்து என்ன வவல்ஸ், ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஆன் போடணும். செகண்ட் பாருங்கள், மஸ்கிட்டோஸ் மேக் அண்ட் இரிட்டேட்டிங் நாய்ஸ், இரிட்டேட்டிங் இங்கே ஃபஸ்ட்டு என்ன ஆரம்பிக்குதுன்னா ஐ இருக்குது, ஐ ஒரு வவல், அதனால இங்கே ஆன் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து ஷீ ஏர்ன்ட் அண்ட் எக்ஸலன்ட் ஸ்கோர் ஆன் த டெஸ்ட், இ வவல், அதனால இங்கே ஆன் போட்டிருக்கோம். அடுத்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், ஷீ இஸ் அ ஃபயர் ஃபைட்டர், எஃப் வந்து என்ன கான்சனன்ட், அதனால அதுக்கு முன்னாடி இங்கே ஏ போட்டிருக்கோம். அடுத்து ஹீ யூசஸ் அ ஜம்ப் ரோப், ஜே என்னதுன்னா கான்சனன்ட், அதனால இங்கே ஏ போட்டிருக்கோம். அடுத்து பாருங்கள், தே சாய் அ ஃப்ளார் இன் த கார்டன், ஃப்ளார், எஃப் வந்து கான்சனன்ட், அதனால இங்கே ஏ. அடுத்து இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஷீ ஹேட் டு வெயிட் ஃபார் அன் ஆர் டு சீ தெம், இதில் ஹார் ஹச் தான் இருக்குது, ஹச் வந்து ஒரு கான்சனன்ட், அப்போ நம்ம ஏ போடணும்னு நினப்போம், ஆனால் இங்கே ஆன் தான் போடணும், ஏ போடக்கூடாது. இது ஏன் அப்படின்னா, இதை நம்ம ப்ரனவுன்ஸ் பண்ணும்போது பாருங்கள், ஆர் அப்படின்னு தான் ப்ரனவுன்ஸ் பண்ணுவோம், ஹார் அப்படின்னு ப்ரனவுன்ஸ் பண்ண மாட்டோம். அதாவது இந்த இடத்துல ஹச் வந்து சைலண்ட், அப்போது இந்த ஓங்கிற லெட்டரை தான் நம்ம வந்து ஃபஸ்ட் லெட்டராக கன்சிடர் பண்ணணும். இப்போ ஓ வவலா கான்சனண்டா, ஓ வந்து வவல், அதனால இந்த இடத்துல ஆன் போட்டிருக்கோம். ஸோ ப்ரனவுன்சேஷனும் நம்ம முக்கியமாக பார்க்கணும். இப்போ இதில் பாருங்கள், தே மேட் அன் ஆனஸ்ட் மிஸ்டேக், அதாவது இங்கே ஹானஸ்ட் தான், ஆனால் இதோட எக்ஸாக்ட் ப்ரனவுன்சேஷன் வந்து ஆனஸ்ட், இந்த ஹெச் வந்து சைலண்டாக வரும். ஸோ அப்போ இந்த செகண்ட் லெட்டர் ஓவை தான் நம்ம வந்து ஃபஸ்ட் லெட்டராக கன்சிடர் பண்ணணும். ஓ வந்து வவலாக கான்சனண்ட்டாக, வவல், அதனால இந்த இடத்துல ஆன் போடணும். இதில் அதே மாதிரி, ஹி வாஸ் ஜஸ்ட் ஆஸ்கிங் அண்ட் ஆனஸ்ட் க்வெஷ்சன், ஹானஸ்ட், ஆனால் வந்து ஹெச் சைலண்ட்டுன்றதுனால ஓ கன்சிடர் பண்ணி ஆன் போட்டுருவோம். அதேமாரி இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், ஷி ஹேஸ் அ 1 ருபி காயின், ஓ வந்து வவல், அப்போ இங்கே ஆன் போடணும்னு நம்ம நினப்போம், ஆனால் இங்கே ஏ தான் போடணும். ஏன் அப்படின்னா, ஒன் அப்படிங்கிறத நம்ம ப்ரனவுன்ஸ் பண்ணும்போது ஒன், அதாவது டபிள்யூவில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் ப்ரனவுன்ஸ் பண்ணுவோம், 1 ருபி காயின் அப்படி தான் சொல்லுவோம். ஸோ அந்த ப்ரனவுன்சேஷன் படி ஃபஸ்ட்டு வந்து டபிள்யூ அப்படிங்கிற சவுண்டு வரும், டபிள்யூ வந்து கான்சனண்ட்டாக வவலா, கான்சனண்ட், அதனால இந்த இடத்துல ஏ போட்டிருக்கோம். இப்போ செகண்ட் பாருங்கள், தி கோ டு ஏ யூனிவர்சிட்டி லைக் ஆர்ஸ், யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டின்றது யூ இருக்குது, அதனால இங்கே முன்னாடி ஆன் போடணும்னு நினப்போம், ஆனால் வந்து ஏ தான் போடணும். ஏன் அப்படின்னா, யூனிவர்சிட்டி ப்ரனவுன்ஸ் பண்ணும்போது யூனிவர்சிட்டி, அதாவது ஒய்யில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும், யூனிவர்சிட்டி, ஒய் வந்து கான்சனண்ட், அதாவது ஒய் சவுண்ட், கான்சனண்ட்டோட சவுண்ட் அங்கே வந்திருக்கு, அதனால அந்த இடத்துல நம்ம ஏ போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் ஆர்டிகிள்ஸில் எங்கெங்கே ஆன் யூஸ் பண்ணணும், எங்கெங்கே ஏ யூஸ் பண்ணணுங்கிறத கிளியராக பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் தி எங்கெங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.